அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு வெளில வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன்லேருந்து அந்த பேரண்ட்ஸும் அங்கே படிக்கின்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த இறந்து போன அந்த பள்ளி மாணவி பக்கத்தில் உட்காந்து படிக்கின்ற அந்த அந்த 12th ஸ்டாண்டர்ட் ஒரு பொண்ணும் கூட வந்து எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், எங்களுக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு நான் இதை விட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறமெல்லாம் கேட்டுருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக 13th இந்த இஷ்யூஸ் நடந்துச்சுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் விளக்கங்களையும் வாங்கி அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கிவிட்டோம். பொதுவாக ஒரு பள்ளியில் ஒரு நடக்கும்போது அஸ் எ டிபார்ட்மெண்ட்டாக எங்களுடைய ஃபஸ்ட்டு இது நாங்கள் முடிச்சிருவோம் எப்போதுமே. அது காவல்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக போகும்போது அது அடுத்த கட்டத்திற்கு செல்லும். அது அந்த வகையில் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்களுக்கான அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சார்ந்திருக்கின்றோம் அவங்களாம் சொல்லும்போது இமீடியட்டாக எங்கள் ஏதாச்சும் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னபோது அதையும் அங்கே இருக்கின்ற சிஓஸ் மூலமாக பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அரசு மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றது, ஒரு 17 தனியார் பள்ளிகள் இருக்கின்றது, 2 கல்லூரிகள் இருக்கின்றது 40 கிளாஸ் ரூம்ஸோட. ஸோ நமக்கு இருக்கிற ரிசோர்ஸை பயன்படுத்தி அவங்களை எப்படி அதை பயன்படுத்தலாமா, இல்லை இதை எப்படி சரி செய்து இதிலேயே படிக்க வைக்கலாமா என்பதையெல்லாம் நம்ம முதலமைச்சர் எப்படி எங்களை அறிவுறுத்த சொல்கிறோம் அது மட்டும் பேசுகிறேன்.